Hi friends, welcome to our TNPSC channel. One of reveal that is over the so, in the video, we will see the topic. We will one more question in the video. So, we will skip the video. Okay, friends, we will see the video. TNPSC channel, one badama kappa arviyal, alagu 18, disukkalin amaippu. Indha topic-la irukka sariyana vidaiye thernadu. So first question, uyirulla melliya suvarudaiya palakona vadiva selgalai kondulla disu, vidai parenchyma. Naargal kondulladhu, vidai sclerenchyma. Tunai selgal dasudan miga nerukkamaga inaindullana, vidai sallarai koorgal. Sallarai koorgal vandu tunai selgaludan miga nerukkamaga inaikkappattullana. அடுத்ததா क्वेश्चन 4 கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகும் விடை சைலம் சைலம் வந்து ஒரு கூட்டு திசுவாகும் அடுத்ததா क्वेश्चन 5 ஏரன்கைமா எதில் கண்டறியப்படுகிறது விடை நீர்வாழ் தாவரம் அடுத்ததா क्वेश्चन 6 மிருதுவான தசை காணப்படுவது விடை வந்து கருப்பை தமனி சிறை அவை அனைத்திலும் மிருதுவான தசை காணப்படுகிறது நரம்பு செல்கள் பெற்றிராதது விடை தசை நான்கள் அடுத்து பாடப்பகுதியில் இருக்க பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஸ்க்ளீரைடுகள் அதற்கு வந்து ஸ்க்ளீரன்கைமா பசுங்கனிகம் அதற்கு வந்து குளோரன்கைமா எளிய திசு அதற்கு வந்து கோலன்கைமா துணை செல் அதற்கு வந்து ப்ளோயம் ட்ரக்கிடுகள் அதற்கு வந்து சைலம் அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கோடிட்டடத்தை நிரப்புக சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உள் உறுப்புகளுக்கு டாஸ் திசுக்கள் உறுதியை அளிக்கின்றன விடை கோலன் கைமா வந்து தாவர உள் உறுப்புகளுக்கு வந்து அந்த திசுக்களுக்கு வந்து வலிமை அதாவது உறுதியை அளிக்கின்றன பாரன் கைமா குளோரன் கைமா கோலன் கைமா ஸ்க்ளீரன் கைமா ஆகியவை டாஸ் வகை திசுக்கள் ஆகும் இவை அனைத்தும் எளிய வகை திசுக்கள் ஆகும் அடுத்ததா क्वेश्चन 3 சைலம் மற்றும் ஃப்ளோயம் ஆகியவை கூட்டு திசுக்கள் ஆகும் குருளை கொண்ட எபிதிலிய செல்கள் நமது உடலில் டாஸ் பகுதியில் உள்ளன விடை சுவாச குழாய் அடுத்ததா क्वेश्चन 5 சிறுகுடலின் புறணி டாஸால் ஆனது விடை தூண் எபிதிலியம் அடுத்ததா क्वेश्चन 6 மியாசிஸ் நிகழ்ச்சியில் குரோமோசோம்கள் ஜோடியிடும்போது டாஸ் குரோமோசோம்கள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக அமைந்திருக்கும் இதற்கு விடை வந்து சைக்கோட்டீன் அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க சரியா தவறா எபிதிலிய திசு விலங்கு உடலின் பாதுகாப்பு திசுவாகும் விடை சரி அடுத்ததா क्वेश्चन 2 எலும்பு மற்றும் குருத்தெலும்பு ஆகியவை சிற்றிடை இணைப்பு திசுவின் இரு வகையாகும் விடை தவறு சரியான விடை வந்து எலும்பு மற்றும் குருத்தெலும்பு ஆகியவை ஆதார இணைப்பு திசுவின் இரு வகையாகும் அடுத்ததா क्वेश्चन 3 பாரன்கைமா ஒரு எளிய திசு விடை வந்து சரி அடுத்ததா क्वेश्चन 4 ஃப்ளோயம் ட்ரக்கிடுகளால் ஆனது விடை தவறு சரியான விடை வந்து ஃப்ளோயம் சல்லடை குழாய்களால் ஆனது அடுத்ததா क्वेश्चन 5 கோலன்கைமாவில் நாளங்கள் காணப்படுகின்றன விடை தவறு சரியான விடை வந்து சைலத்தில் நாளங்கள் காணப்படுகின்றன Okay friends, பாடப்பகுதியில் இருக்க one more question வந்து இதோட முடிது. So கூடுதல் வினாக்கள் வேணும் அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல வந்து கூடுதல் வினாக்களை வந்து அப்டேட் பண்றேன். அடுத்ததா இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏனா இருந்துச்சுனா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதற்குண்டான தீர்வுகள் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். Okay friends, thank you so much for watching and all the best.